கொட்டகையிலிருந்து கோட்டைக்கு அரிதாரம் பூசும் ஆளுமைகள் அரசியல் அதிகாரம் பெறுவது குறித்த ஆய்வு தொடரில் இன்று எம்ஜிஆர். கொட்டகையிலிருந்து கோட்டைக்கு எம்ஜிஆர் தனது திரைப்பட கதாபாத்திரங்களில் தன்னை ஒரு எளியவனாக, வலியவனாக, ஏழைகளின் தோழனாக மட்டுமல்லாது மக்களை துயரங்களிலிருந்து மீட்கும் ஒரு இரட்சகனாக முன்னிறுத்தினார். புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோழா ஏழை நமக்காக. வயதில் தந்தையை இழந்து பல்லாயிரம் மைல்கள் புலம்பெயர்ந்து வறுமையின் வலியில் வதைந்த ஒரு ஏழையாக, தாய்ப்பாசத்தால் தழைந்த ஒரு தமையனாக, உழைப்பால் உயர்ந்த உத்தமனாக எம்ஜிஆர் தனக்கென்று ஒரு சுய அடையாளத்தை உருவாக்கினார். அதேபோல பசி, பட்டினி, சுரண்டல் போன்ற ஏழை எளிய மக்களின் சமகால வாழ்வியல் பிரச்சினைகளை முன்னிறுத்தி தனது திரைப்பட கதாபாத்திரங்களை வடிவமைத்தார். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற புரட்சி கருத்துக்களின் பிரதிநிதியாகவும், திராவிட அடையாளம், தமிழ் தேசியம் போன்ற கொள்கைகளின் குரலாகவும் எம்ஜிஆரின் கதாபாத்திரங்கள் உருவாக்கப்பட்டன. 1950களின் இறுதியில் நாடோடி மன்னன் என்ற திரைப்படம் வாயிலாக எம்ஜிஆர் இந்த அடையாளத்தை தனக்கென்று உருவாக்கி அதில் மகத்தான வெற்றியும் பெற்றார். அடுத்த 10 ஆண்டுகளில் திமுக தமிழகத்தின் ஆட்சியை பிடிக்க நாடோடி மன்னன் அடிக்கோலாக இருந்ததாக பேராசிரியர்கள் ரொபர்ட் ஹார்ட்கிரேவ், எம்எஸ்எஸ் பாண்டியன், சாரா டிக்கி போன்றோர் எழுதியுள்ளனர். திராவிட இயக்க வரலாற்றில் நாடோடி மன்னன் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த திரைப்படம் என்றும், திரைப்பட நடிகர்களை வழிபடத் துவங்கும் ஒரு கலாச்சார துவக்கம் இந்த படத்தில் இருந்துதான் துவங்கியது என்றும் அவர்கள் கூறுகின்றனர். இனி யாரும் மக்களை அடிமையாக நடத்தவே முடியாது, நடத்தக்கூடாது. இனிமேல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவன் தான் இந்நாட்டுக்கு தலைவர். இனிக்கு இனிக்கு பேசிவிட்டால் மட்டும் போதாது, காரியத்திலும் இறங்க வேண்டும். மற்றவர்கள் பின்பற்றுவதற்காக நானே முதலில் செய்து காட்ட விரும்புகிறேன். வேலை செய்ய முடியாத வயோதிகர்களுக்காகவும், கூன் குருடு முடம் போன்றவர்களின் வாழ்வுக்காகவும், வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்க தொழில் நிலையங்கள் அமைப்பதற்காகவும், பள்ளிகள் கட்டுவதற்காகவும் என்னுடைய சொந்த சொத்தில் பாதியை அளிக்கிறேன். மன்னர் அளிக்கும் மானியத்தில் நானும் பங்கு கொள்கிறேன். வாழ்விழந்த பெண்களுக்காகவும், மருத்துவமனைக்காகவும் எனக்குரிய சொத்துக்களில் நானும் பாதி அளிக்கிறேன். இருப்பதையெல்லாம் எடுத்து வழங்க இருவரும் முடிவு கட்டி விட்டார்கள். ஆமா, முன்பிருந்தவர் நேற்று இல்லை, நேற்றிருந்தவர் இன்று இல்லை, இன்றிருப்பவர் நாளை. குருநாதா, இருக்கும் நேரம் கொஞ்சமாக இருந்தாலும் ஏழைகளுக்கு எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ அதை செய்வதுதான் எனது முதல் வேலை. மாத்தாண்ட மன்னர். 1000 ஏழைகளின் வேதனை எனக்கு தெரியும், ஏனென்றால் நான் அவர்களில் ஒருவன் என்றும், நான் பாமரனின் பிரச்சனைகளை அறிவேன் என்றும், பாட்டாளி மக்களின் கண்ணீரை உணர்வேன் என்றும், விவசாயிகளின் தோல் வலி எனக்கு தெரியும் என்றும்,
ஒரு சாண் வயிற்றுக்காக அன்றாடம் உயிரை பணயம் வைக்கும் படகோட்டிகளின் போராட்டம் எனக்கு புரியும் என்றும், என் தாயும் ஒரு ஏழை விதவைதான், எனவே எனக்கு தாய்மையின் தியாகம் தெரியும் என்றும், எனது கவர்ச்சியால் பெண்களை வீழ்த்தி சுகம் காணும் சுயநலம் என்னிடம் இல்லை என்றும், ஏனென்றால் நான் பெண்மையை மதிப்பவன், வழிபடுபவன். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இவை மூன்றும் எனது தாரக மந்திரம் என்றும் எம்ஜிஆரின் கதாபாத்திரங்கள் ஒவ்வொரு படத்திலும் முழங்கின. என்னிடம் முகராசி மட்டுமல்ல, எதிரிகளை வீழ்த்தும் உடல் பலமும் புத்தி சாதுரியமும் மிகைந்துள்ளன. எனவே உங்களை தலைமை தாங்கி நடத்தும் தகுதிகள் அனைத்தும் எனக்கு மட்டுமே உள்ளன என்று எம்ஜிஆரின் ஒவ்வொரு திரைப்படமும் சமூக அரசியல் நாயக அடையாளத்தை ஓயாது முன்னிறுத்தின. மொத்தத்தில் எம்ஜிஆரின் திரைப்படங்கள் ஏழை எளிய மக்களின் அன்றாட அவலங்களை பிரதிபலித்ததோடு நிற்கவில்லை. ஏழை மக்களின் துயரத்தை தீர்க்கும் அசாத்திய பலம் எம்ஜிஆரிடம் இருப்பதாக அவரது கதாபாத்திரங்கள் திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்டன. தனது ஆட்சி எப்படி இருக்கும் என்று எம்ஜிஆர் இப்படி கூறுகிறார். அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். கொட்டகையிலிருந்து கோட்டைக்கு நிகழ்ச்சி தொடரின் இரண்டாம் பாகம் கேட்டோம். ஒலித்த குரல்கள் மகேந்திர ராஜா பிரவீணன் மற்றும் காந்திமதி தினகரன். எழுத்து மற்றும் ஆய்வு தாமு. நிகழ்ச்சி தயாரிப்பு ரைசன்.